நல்லா இருக்குங்க. இல்ல ஃபேமிலியா பார்க்கலாம். ஏ ஓகே ஓகே. ஆ படம் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி கருத்துன்னு ஒண்ணுமே இல்ல, ரெண்டு சைட்ல இருந்து பார்த்தா நல்லபடியா ஒரு பெண்களுக்கு ஏத்த ஒரு கருத்துங்க. தைரியமா போலாம், அதுதான் இந்த படத்துல சொல்ல வராங்க. தைரியமா பெண்கள் இருங்க, மத்தபடி எதையும் பார்க்காதீங்க. அதாங்க இந்த வித்தியாசம் என்னன்னா, ரெண்டு கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம் ஓகேங்களா, இதுல வந்து பெண்களுக்காக ஒரு ஆதரவு தான், கட்சின்னு இல்ல, பெண்கள் தைரியமா இருங்க, அதுதான் சொல்ல வராங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். லவ் சப்ஜெக்ட்டுங்க, லவ் சப்ஜெக்ட்டு. அவர் வர ஆர்கே சுரேஷ் நல்லா எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு, குட் ஆக்டர். இல்லை பிரதர், காடு வெட்டியாக பார்க்காதீங்க பிரதர், படமாக பாருங்கள். காடு வெட்டி வந்து பேர் மட்டும்தான், தைரியம் தான் மொத்தத்தில். தைரியமாக இருங்க, பெண்களுக்கு ஒரு நல்ல விருதுங்க. அதில் வந்து இவர் சின்ன ஹீரோ மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஜாதி மதமெல்லாம் கிடையாது, எல்லாம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஆண்டவனுக்கு பயந்து நடந்தால் அதுவே போதும். அதெல்லாம் அதெல்லாம் வரக்கூடாது, தப்பான எண்ணம்லாம் வரக்கூடாது. படம் நல்லா தெரிஞ்சு நான் என்னத்த சொல்கிறது, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு, நான் பாட்டுமே நல்லா சூப்பராக இருக்குண்ணா, பார்க்கலண்ணா. ஜாதிக்கு அப்பாற்பட்ட படம், வித்தியாசம்னா நாடக காதல் பற்றி எடுத்துருக்காங்க, அது தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. வேற ஒன்றும் ஆர்கே சுரேஷ் படத்தோட தலைப்பு வணிக சமூகத்தை பற்றி எடுத்துருக்காங்க. லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, ஜாதி சம்பவம் வச்சு ஏற்றுக்கிறாங்க. ஊரில் எப்படி இருப்பாங்க, சிட்டியில் எப்படி இருப்பாங்க, அதை பற்றி ஏற்றுக்கிறாங்க. நல்லா சூப்பராக இது படம், கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். இதில் எந்த ஒரு ஆபாசமான கருத்துக்களும் இதில் பதிவிடலை. அண்ட் வந்துட்டு எந்த காஸ்ட் பீப்புள்னாலும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தில் காதல் வச்சு அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை தோல் உரிக்கும் திரைப்படமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஆதரவு தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது உண்மையான காதல் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ நாடக காதல்னு நம்ம வந்துட்டு பெருசாக ஸ்டீரியோடைப் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நாடக காதலுக்கு, அப்படி எதுவும் இல்லை. காதல் உண்மையாக தான் இருக்குது, சில இடத்துல அரசியல் பேசப்படுறதுனால இந்த மாதிரி ஆகுது. ஸோ அதுலேருந்து அவேர் ஆகுங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ குடும்பத்தோடு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. படம் அருமையாக இருக்குது, நல்ல படம், குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். எல்லா சமுதாயமும் வந்து பார்க்குற படம், குழந்தைங்க வந்து எல்லோரும் வெளியே தைரியமாக போகணும்னு சொல்லிட்டு கண்டென்ட் நல்லா அருமையாக ஏற்றுக்கிறார். பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. அதுமாரிலாம் இல்லை, நம்ம இருக்கிறது தான் ஒற்றுமை, அதுங்களை மூட்டி ஊட்டி சண்டையிலுக்கிறதுலாம் இல்லை, நம்ம அண்ணந்தம்பி மாரி பழகிறது தான் படமே, அதுதான் கண்டென்ட்டு. காடுவெட்டி எல்லா சமுதாயத்துக்குமே அருமையான கண்டென்ட் படம் கொடுத்துக்கிறாரு. அவரும் இவரெல்லாம் பேசுகிற மாரிலாம் இல்லை, எல்லாருமே ஒன்று, அவ்வளோதான் தரமான படம். பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம் அவ்வளோதான். அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, சும்மா அவ்வளோதான் வந்து ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, அதெல்லாம் இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு, அவ்வளோ சும்மா பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோ ஒன்றும்லாம் இல்லை ப்ரோ, படம் அவ்வளோதான் ப்ரோ, லேக் ஆகாதான் ப்ரோ இருக்குது படம். நானே பார்க்கல ப்ரோ படம் அவ்வளோவா, மொபைல் தான் ஒன்றேன், ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து வந்தேன் நான். ஜாதி ஜாதி பற்றி தான் நினைக்கிறேன் ப்ரோ, அதுதான் வேறு எதுவும் இல்லை படம். கதை நாயகனா புரியல ப்ரோ, ஹீரோ ஹீரோ நல்லா தான் நடிச்சிருக்காரு, ஆனால் லேக்காக தான் ப்ரோ இருக்குது படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பாக. அது என்ன கணத்தில் வச்சிருக்கான்னு தெரியல, தேவையில்லாத தான் அதெல்லாம், ரெண்டு சமூகத்துக்குள்ளான சண்டை தான் நடக்கும், இந்த மாதிரி தவிர்த்துருக்கலாம், பட் எப்படியோ பண்ணியிருக்காங்க, நம்ம சொல்லி நம்ம ஏதாச்சும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அது லேடி இல்லை, லேடிஸுக்கான அவேர்னஸ் படமாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், நல்லா இருக்கு. ஆர்கே சுரேஷ் அவர் நடிப்பில் நல்லா இருக்கு, எதிர்பார்த்தோம் அவரோட கெட்டப்புக்கு, அதை விட நல்லா பண்ணியிருக்க. இப்படியெல்லாம் கேர்ள்ஸ் அவேர்னஸ்க்காக தான் வேறு.
இல்லை அந்த மாதிரி காட்சி எல்லாமே தான் நல்லா அவேர்னஸ்னா ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுட்டு அப்புறம் லவ் பண்ணுறது நல்லது. இது இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுது, பிரிவினைவாதத்தை உருவாக்கக்கூடிய படம் கிடையாது. ஒரு சில நபர்கள் வந்து பிரிவினைவாதத்தை உருவாக்குறாங்க. ஸோ அதை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் தான், சமூக நல்லிணக்கத்தை பேசக்கூடிய படம் தான் காடுவெட்டி. இங்கே இங்கே எல்லாமே வித்தியாசமாக இருந்தால் தானே அதை நம்ம இல்லை மேபி இருக்கலாம் படத்தில் இருக்கலாம். ஸோ இருந்தாலும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். படம் பார்த்து என்ன கற்றுக்கிட்டீங்க? பழகக்கூடாது, தெரியாதவங்க யார்கிட்டயும் போய் பேசக்கூடாது.